ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்கை 18 மே 2023. பாப் தாதா சொல்றாரு, ஜெசே பாப் தாதா கோ ரஹம் ஆதா ஹே ஐசே ஆப் பச்சே பி மாஸ்டர் ரஹம் தில் பன் மனசா அப்னே விருத்தி சே வாயு மண்டல் துவாரா ஆத்மாவோ கோ பாப் துவாரா மிலி ஹுயி சக்தியா தோ. அப்ப சொல்றாரு, எப்படி பாப் தாதாவிற்கு இரக்கம் என்பது ஏற்படுகிறதோ அப்படியே குழந்தைகள் நீங்கள் கூட மாஸ்டர் இரக்கமனம் உள்ளவர்களாக ஆகி தங்களுடைய மனதின் விருத்தியின் மூலம் வாயுமண்டலத்தின் மூலம் ஆத்மாக்களுக்கு தந்தை மூலமாக கிடைத்திருக்கின்ற சக்திகளை கொடுங்கள். பாபா என்ன சொல்ற, சக்திகளை எதன் மூலமாக நம்ம தானம் பண்ணுவோம்? கண்டிப்பாக கைகளாலையும் இல்ல, வாயினாலையும் இல்ல, மனதினால, மனதினுடைய உள்ளுணர்வனாலையும் நம்முடைய சிரேஷ்டமான எண்ணங்களாலையும் தான் நாம சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஆன்மீக சக்திகளை, அதாவது பரமாத்மா என்ற கடலாக இருக்கக்கூடிய பாப்தாதா கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சக்திகளை நாம என்ன பண்றோம், மற்றவர்களுக்கு தானமாக கொடுப்போம். அப்ப பாபா சொல்றாரு, அதுக்கு நாம என்ன ஆகணும்னா, பாபா எப்பொழுதும் இரக்கத்தின் கடலாக இருக்காரு, கருணை கடலாக இருக்கிறார். அந்த மாதிரி நாம கருணை கடல் பாபாவினுடைய குழந்தைகள், மாஸ்டர் கருணை உள்ளம் கொண்டவங்களாக ஆகி மற்றவர்களுக்கு சக்திகளை தானமாக கொடுக்கணும். அந்த வேலையை நம்ம பண்ணணும். ஜபத்தோட சமயமே சாரே விஸ்வ கி சேவா சம்பன்ன கர்னே தத்துவம் சகித்து சப்கோ பாவன் பனனே தோ தீவிர கத்தி சேவா. எப்போது குறுகிய காலத்திலே முழு உலகத்திற்கும் சேவை செய்ய வேண்டி இருக்கின்றதோ, தத்துவங்கள் உட்பட அனைவரையும் அனைத்தையுமே தூய்மை ஆக்க வேண்டி இருக்கிறதோ, அப்பொழுது தீவிர வேகத்திலே இந்த சேவையை செய்யுங்கள். எனவே தீவிர வேகத்திலே செய்யப்படும் சேவை, அது செய்யக்கூடிய ஒரே ஒரு சேவை என்ன அப்படின்னா, கண்டிப்பாக மனதால் செய்கிற சேவை தான். மனம்தான் மிக மிக வேகமானது. மனசினால நாம கொடுக்கக்கூடிய அந்த சக்தி வெகு வேகமாக சென்றடைது. அதனால பாபா நமக்கு புரிய வைக்க, ரொம்ப சீக்கிரமாக உலக அளவுல நம்ம சேவை செய்ய வேண்டியிருக்கு எனும் பொழுது, ஸ்தூலமாக உடலாக போய் எல்லா இடங்களையும் நாம சென்றடைய முடியாது. ஆனா நம்ம மனதினுடைய சிரேஷ்டமான சங்கல்ப சக்தி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதன் மூலம் எல்லாருக்கும் நாம கொடுக்கக்கூடிய நல்லெண்ணங்கள், அந்த எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஆத்ம சக்திகள் அவங்களுக்கு சென்று சேரும். இந்த மனசா சேவையை பண்ணி நம்ம நல்ல வாயுமண்டலத்தை உருவாக்குவோம், வேகமாக சேவையை செய்வோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.